பாராளுமன்ற தெரிவுக்குழு நியமனம் தொடர்பான சபாநாயகரின் தீர்மானத்திற்கு ஆதரவாக 121 வாக்குகள் கிடைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. எனினும் வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஆளும் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்கள் எவரும் சபையில் இருக்கவில்லை. சபாநாயகரால் பெயரிடப்பட்ட பட்டியலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் சபையிலிருந்து வெளியேறினர். கடந்த திங்கட்கிழமை மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய பாராளுமன்ற தெரிவுக்குழுவுக்காக ஆளும் கட்சியான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் 7 உறுப்பினர்கள், ஐக்கிய தேசிய முன்னணியின் 5 பேரும், மக்கள் விடுதலை முன்னணியில் 2 பெயரிடப்பட்டிருந்தனர். எனினும் தெருவுக்குழுவில் சபாநாயகருடன் 13 பேர் உள்ளடங்க வேண்டும். தெருவுக்குழு தொடர்பில் இன்று காலை நடைபெற்ற கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் இணக்கப்பாடு ஒன்றுக்கு வருவதற்கு அரசியல் கட்சிகளினால் முடியாமல் போனது. கட்சித் தலைவர்களின் பூரண இணக்கப்பாட்டுக்கு வர முடியாது போனமையால் 136 மற்றும் 143 ஆகிய நிலையில் கட்டளைகளின் கீழுள்ள அதிகாரங்களுக்கு அமைய தெருவுக்குழு உறுப்பினர்களின் பெயர்களை பாராளுமன்ற அனுமதிக்காக சமர்ப்பிக்கின்றேன். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தினேஷ் குணவர்த்தன, எஸ்பி திசாநாயக், நிமால் சிரிபால்டி சில்வா, மஹிந்த சமரசிங்க, விமல் வீரவங்ச ஆகியோரும், ஐக்கிய தேசிய கட்சியின் லக்ஷ்மன் கிரியால்ல, ரவுப் ஹக்கீம், ரிசாத் பதவியுதீன், மனோ கணேசன் மற்றும் சம்பிக்க ரணவக்கு, இலங்கை தமிழரசு கட்சியின் மாவை சேனாதிராசா, மக்கள் விடுதலை முன்னணியின் விஜித ஹேரத் ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர். கரு மாவே சேனாஜிராஜ் மகதா, ஜனதா விமுக்தி பெருமுன, கரு விஜித ஹேரத் மெத்துமா. நீங்கள் தவறான தீர்மானத்தை அறிவித்துள்ளீர்கள். கூச்சலிட்டமையால் அரசாங்கம் இல்லை என கூறுவதை நாம் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதை சபாநாயகருக்கு கூறிக்கொள்கிறோம். அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் செயற்படுவோம். அதனால் அரசியலமைப்பை மீறாது சபாநாயகரும் பொதுச் செயலாளரும் செயற்படுவதற்கான பொறுப்புள்ளது. இவ்வாறான நிலைமையின் கீழ் சபாநாயகர் என்ற ரீதியில் பாராளுமன்றத்திற்குள்ள உரிமையை அரசாங்கத்திற்கு வழங்காது அரசியலமைப்பு ரீதியில் செயற்படும் அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அரசியலமைப்புக்கு எதிரான சபாநாயகராக செயற்பட முயற்சிப்பதை நாம் நிராகரிக்கின்றோம். ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற கூட்டத்தையே சபாநாயகர் நடத்துகின்றார். ஐக்கிய தேசிய கட்சிக்கு அடிப்பணிந்து பாராளுமன்ற முறையை எட்டி உதைக்கும் சபாநாயகராகவே நீங்கள் செயற்படுகிறீர்கள். இந்த பாராளுமன்றத்தில் பிரதமர் ஒருவர் இல்லை, சபை முதல்வர் இல்லை என நீங்கள் அறிவித்துள்ளீர்கள். பாராளுமன்றத்தை பெரும்பான்மையை காண்பித்தால் நாம் அனைத்தையும் அவர்களுக்கு வழங்குவோம் என நான் கூறிக்கொள்கிறேன். 14 தேதி நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று நிறைவேற்றப்பட்டது என்பதை நாம் நிராகரிக்கின்றோம். மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான எமது அரசாங்கத்தை ஏற்குமாறு நாம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். நாட்டின் அரசியலமைப்பு மற்றும் ஜனாதிபதியின் அதிகாரங்களை பாராளுமன்றத்தினால் சவாலுக்குட்படுத்த முடியாது. திடீரென ஜனாதிபதி பிரதமர் ஒருவரை கொண்டு வந்து நீ பிரதமர் எனவும் நான் ஜனாதிபதி எனவும் கூறி அரசாங்கத்தை அமைப்பதை காட்டு சட்டமாகும். தெருவுக்குழு தொடர்பில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அந்த தீர்மானத்தை வழங்கும் உரிமை பாராளுமன்றத்துக்கே உள்ளது. அதனால் தெருவுக்குழு தொடர்பில் வாக்கெடுப்பு ஒன்றை நடத்துமாறு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அரசியலமைப்பை மீறியும் பாராளுமன்றத்தின் கௌரவத்தை பாதிக்கும் வகையிலும் நீங்கள் செயற்படுவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளன. அவ்வாறான குற்றச்சாட்டுகள் இருப்பின் சபாநாயகருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் உள்ளது. அதனால் அவ்வாறு நினைப்பவர்கள் சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வருமாறு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அவரின் செயற்பாடுகளை சோதனையிடுங்கள். ஐக்கிய தேசிய கட்சியினரும் எதிர்கட்சிகளின் பிரதம குரடா அன்றுகுமார் திசாநாயகவும் கூறும் வகையில் இந்த பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று நிறைவேற்றப்படவில்லை. நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை முன்கூட்டியே நிறைவேற்ற முடியாது. உரிய வகையிலேயே நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த நடைமுறை பாதுகாக்கப்படவில்லை. ரணில் விக்ரமசிங்க ஊடாக ஒன்றிணைந்த கூலி ஆட்கள் குழுமியுள்ள இடமாக பாராளுமன்றம் மாறியுள்ளது. நீங்கள் பிரதமரை, சபை முதல்வரை, அமைச்சரவை ஏற்காவிடின், சபாநாயகர் என்ற ரீதியில் உங்களையும் நாங்கள் ஏற்க மாட்டோம். நாம் இந்த பாராளுமன்றத்தை விட்டு செல்வோம் என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறோம். அதனை தொடர்ந்து ஆளும் கட்சியின் அனைத்து உறுப்பினர்களும் சபையிலிருந்து வெளியேறினர். சபாநாயகரே, நீங்கள் முன்வைத்த பட்டியல் நிலையியல் கட்டளைக்கு உட்பட்டது. நீங்கள் சரி, வாக்கெடுப்புக்கு செல்லுமாறு நாம் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். பெயர் குறிப்பிட்டு வாக்கெடுப்பை நடத்துங்கள். மணியூசியை எழுப்புங்கள். பிரேரிக்கப்பட்டுள்ள தெருவுக்குழு உறுப்பினர்களின் பெயர்களை அங்கீகரித்து இலத்திரனியல் முறையில் இன்று வாக்கெடுப்பு இடம்பெற்றது. இதற்கு 121 வாக்குகள் வழங்கப்பட்டுள்ளன. பாராளுமன்றம் எதிர்வரும் 27 பிற்பகல் 1 மணிக்கும் 29 காலை 10:30 மீண்டும் கூட உள்ளது.